ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, 29 ஜூலை சனிக்கிழமை இடைவிடா சகாய அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட நாள். அன்னை வழியாகவும் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் ஆண்டவருடைய அருளும் சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாய் நிரப்ப உங்களுக்காக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபை மார்த்தா மரியா லாசர் இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. 2021 வரை மார்த்தாவினுடைய நினைவு விழாவாக இருந்த இந்த விழாவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தி மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய நினைவு விழாவாக இதை மாற்றினார்கள். மார்த்தா மரியா லாசர் இவர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இயலாமையில் மனித பலவீனங்களின் மத்தியில் எப்படி கிறிஸ்தவர்களாக வாழலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். மார்த்தாவை நாம் பார்க்கிறோம், அவர் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்று மட்டுமல்ல, ஆண்டவர் மீதுள்ள விசுவாசத்திலும் தளராதவராக இருந்தார். தன்னுடைய சகோதரனுடைய மரணத்திலே ஆண்டவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் வேகமாக ஓடி அவரை எதிர்கொள்ளுகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று உறுதிபட சொல்கிறார். மேலும், நீரே உயிரும் உயிர்ப்பும் என்பதை விசுவாசிக்கிறேன், நீர் மெசியா என்ற விசுவாச அறிக்கையும் வெளியிடுகிறார். இப்பொழுது கூட நீர் கேட்பதையெல்லாம் தந்தை கொடுப்பார் என்று தன்னுடைய உறுதியான விசுவாசத்தை இயேசுவில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவரோடு அவர் கொண்டிருந்த அந்நியன்னியமான உண்மையான உள்ளார்ந்த உறவை பாருங்கள். இயேசு வீட்டிற்கு வந்தபோது இயேசுவை உபசரிப்பதில் அவர் ஆர்வமாயிருக்கிறார். இயேசுவை எப்படியெல்லாம் உபசரிக்கலாம் என்று ஆண்டவரை அனுமதிப்பதில், அவரை வரவேற்பதில், அவரை உபசரிப்பதில் அவர் கொண்டிருந்த ஆர்வம், அவர் தனியாக செய்வதில் தன் சகோதரி உதவவில்லையே என்பதை கூட இயேசுவிடம் புகாராக சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் மார்த்தா என்று பார்க்கிறோம். மரியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அமைதியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தியானிப்பதற்கு, அதே வேளையிலே உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் கல்லறையை நோக்கி அவர் 3 காலையிலே அதிகாலையில் கல்லறைக்கு சீடர்களுடைய வேகமாக ஓடினார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் கல்லறையை விட்டு அகலாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு உயிர்த்து விட்டார், அவரை தோட்டக்காரராக வழியில் சந்தித்தோம் என்பதை சீடர்களுக்கு முதல் சொன்ன சாட்சியாகவும் இருக்கிறார். ஆக மரியாவில் ஆழமான விசுவாசத்தையும் இறைவார்த்தையை கேட்பதில் ஆர்வத்தையும், அவர் உயிராற்றல் மிக்க விசுவாசியாக இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். லாசர் இயேசுடைய நண்பர் என்று பார்க்கிறோம். நல்ல நண்பராக இயேசுவுக்கு இருந்தவர். அந்த சகோதரிகள் கொண்டிருந்த விசுவாசத்திலும் ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பிய போது 4 ஆன பின்பும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையினால் வல்லமையோடு உயிர்த்திலிருந்து வெளியே கல்லறையிலிருந்து வந்தார் என்று நாம் காண்கிறோம். இந்த லாசருடைய குடும்பம் மார்த்தா மரியா லாசர் இவர்கள் இயேசுவை வரவேற்கின்ற அந்த கொடுப்பனையை பெற்றிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய வரவேற்பை உணர்ந்து, அவர்களுடைய விசுவாசத்தை உணர்ந்து, அவர்கள் தன் மீது கொண்டிருக்கிற பற்றை பாசத்தை உணர்ந்து அந்த இடத்திற்கு அடிக்கடி போவது வழக்கம் என்று யோவான் நற்செய்தியிலே சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மார்த்தாளிடம் பல குறைகள் இருக்கிறது. அவர் பலவற்றை பற்றி கவலைப்படுகிறார் என்று இயேசுவே சொல்கிறார். மார்த்தா மரியா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. இந்த உலகத்தில் நாம் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படுவது போல கவலைப்படுகின்ற, என்ன செய்ய வேண்டும் என்று அங்கலாய்க்கின்ற மனநிலை உள்ள மார்த்தா, மரியாவோ ஆண்டவருடைய காரியத்தில் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். தனக்கு உதவவில்லை என்று சகோதரி குற்றம் சுமத்துகின்ற அளவிற்கு அவர் பலவீனமாக இருந்தார். லாசரிடம் என்ன பலவீனம் இருந்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் சாதாரணமானவர்கள், மனிதர்கள் மனித பலவீனங்களோடு ஆண்டவரோடு ஐக்கியமாக, ஆண்டவரோடு உண்மையான உறவில், இயேசுவின் நண்பர்களாக, இயேசு விரும்பிய குடும்பமாக இயேசு வந்து தங்கி அவர்களுடைய உபசரிப்பை பெற்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக லாசருடைய குடும்பம் இருந்தது. ஆக இந்த லாசருடைய குடும்பம் நமக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரி.
இயேசுவை வரவேற்பதில், இயேசுவின் வார்த்தைக்கு செவிமடுப்பதில், இயேசு ஆண்டவரில் நாம் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கை கொள்வதில், இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வதில், நாம் மார்த்தாவைப் போல, மரியாவைப் போல, லாசரைப் போல இருக்கவும், நம் குடும்பத்தின் மட்டில் ஆர்வமாய் ஆண்டவர் வருவதற்கு நாம் வரவேற்கிறவர்களாய், ஆண்டவருக்காய் நம் இல்லம் திறந்திருக்க, ஆண்டவருக்காய் நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் திறந்திருக்க, ஆண்டவர் நம்மிலே வந்து தங்க, இயேசு அவங்கே தங்கி அவர்களோடு விருந்துண்டது போல ஆண்டவர் சொல்லுகிறாரே. திருவழிபாடு புத்தகம் 3:20 நான் இதய கதவனை நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன், யாராவது தங்கள் இதய கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு வாசம் செய்வேன், அவர்களோடு விருந்துண்பேன் என்பார். அதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்த லாசருடைய குடும்பம், மார்த்தா மரியா லாசருடைய நினைவு விழாவை கொண்டாடுகிறேன் என்று இடைவிடா சகாய அன்னையின் அருளாலும், அவருடைய பரிந்துரையாலும், கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையாலும், சூசையப்பரும் மரியாலும் இயேசுவின் குடும்பத்தைப் போல, லாசர் மரியா மார்த்தாவின் குடும்பம் கடவுளை உபசரிக்கிற குடும்பமாக, வரவேற்கிற குடும்பமாக, இறைவார்த்தைக்கு செவிமடுக்கிற குடும்பமாக, இறைவார்த்தை இப்படி வாழ்கிற குடும்பமாக இருந்தது போல நாமும் மாற இப்புனிதர்கள் மூவரும் நமக்காக பரிந்து பேசி இறையாசிரி பெற்றுக் கொடுப்பாராக. இடைவிடா சகாயன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தா மரியா லாசரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.